நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரவ நிகழ்ச்சி குழாங்கல் படத்தோட பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. நயன்தாரா, விக்னேஷ் சிவன், ரவுடி பிக்சர்ஸ் வழங்கும் அறிமுக இயக்குனர் பி எஸ் வினோத்ராஜ் இயக்கத்தில், யுவன் சங்கர் ராஜா இசையில் குழாங்கல் படம் சோனி லிவ் ஓடிடி தளத்தில் அக்டோபர் 24 நேரடியாக வெளியாக இருக்கிறது. இதன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நேற்று நடந்தது. இயக்குனரும் பத்திரிகையாளருமான விக்னேஷ் சிவன் பேசும்போது, ரவுடி பிக்சர்ஸ் என்ற பெயரை பேனரை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்த போது நாங்கள் எடுத்த முதல் படம் குழாங்கல் தான். இயக்குனர் ராம் சார் என் குரு போன்றவர். அவர்தான் இந்த படம் குறித்து என்னிடம் கூறினார். இந்த படம் பார்த்ததும் எங்களுக்கு பிடித்திருந்தது. உலகளவில் பல திரைப்பட விருது விழாக்களில் பார்வையாளர்களுக்கு திரையிட்ட போது அவர்களுக்கு பிடித்திருந்தது. எங்களுக்கு அதிக பெருமையை ஈட்டி கொடுத்த படம் இது. இந்தியாவின் அதிகபூர்வ நுழைவாக எங்களின் முதல் படம் தேர்வாகின்றதன் காரணம் மகிழ்ச்சியை வார்த்தையால் சொல்ல முடியாது. அதே போல ஸ்பிரிட் அவார்டிலும் இந்த படம் நாமினேட் ஆனது. இப்படி பலவற்றை இந்த படம் சாய்த்து கொடுத்தது. எங்கள் முதல் படத்திற்கே இத்தனை அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்பது பெருமை. இதை உருவாக்கிய இயக்குனர் வினோத்திற்கும், படத்தில் நடித்த கருத்தடையான், செல்லபாண்டி ஆகியோருக்கும் நன்றி. பல திரைப்பட விருது விழாக்களுக்கும் சென்ற பிறகே வெளியிட வேண்டும் என முடிவு செய்திருந்தோம். திரையரங்கில் வெளியிட வேண்டும் என்பதுதான் விருப்பம். ஆனால் அதற்கான நேரம் தாண்டி போய்கொண்டிருந்ததால் சோனி லிவ் ஓடிடியில் இப்போது வெளியிடுகிறோம். மிகப்பெரிய இயக்குநர்கள், நடிகர்கள் அறிமுக கிடைக்கவும் இந்த படம் உதவியது. இதை சாத்தியப்படுத்திக் கொடுத்த இயக்குனர் வினோத்ராஜுக்கு எங்கள் நன்றி. உங்கள் அன்பு ஆதரவு எங்களுக்கு எப்போதும் தேவை என்றார் இயக்குனர் வினோத்ராஜ் பேசும்போது. கூழாங்கல் படத்தை முடித்துவிட்டு அடுத்து இதை எப்படி எடுத்து செல்லலாம் என பார்த்து கொண்டிருந்த போது ராமண்ணன் கோவா திரைப்பட விழாவில் படத்தை பார்த்துவிட்டு ஊக்கப்படுத்தி எங்களை நயன் மேடத்திடம், விக்னேஸ்வர் சாரிடம் அறிமுகப்படுத்தினார். அவர்களுக்கும் படம் பிடித்து போய் பல உயரங்களுக்கு கூழாங்கல்லை எடுத்து சென்றார்கள். அவர்களுக்கும் என் படக்குழுவினருக்கும் நன்றி. படம் பார்த்துவிட்டு நீங்கள் என்ன கருத்து சொன்னாலும் அதை ஏற்றிக் கொள்கிறேன் என்றார். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப அழகா இருந்தது, பிரஸ் மீட் நல்லா இருந்தது. அதுல விக்னேஷ் சிவன் ரொம்ப சிறப்பா அந்த படத்தோட பெருமையை பேசினாரு. முதல் இதுலயே நாங்க இந்த மாதிரி ஒரு பேனர் ஆரம்பிச்சு இந்த மாதிரி நல்ல படங்களை வாங்கி திரையிடணும்னு ஆசைப்பட்டோம். முதல் படமே எங்களுக்கு கூழாங்கல் அவ்வளவு அற்புதமா படம் அமைஞ்சதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி இயக்குனர் நல்ல படத்தை தான் இயக்கி கொடுத்திருக்காரு. யதார்த்தமான, அதாவது மனித வாழ்க்கையின் உண்மையான மனித வாழ்க்கையோட அந்த அது உண்மைக்கு நெருக்கமா அந்த படம் இருந்தது. அவ்வளவு சிறப்பா அந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. வந்தவங்க அத்தனை பேரும் வாழ்த்தினார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோடு மனசு உங்க சந்திக்கிறேன்.